ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். கொலோசெயர் 1:20. சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும், விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். என் அன்பு மக்களே, பேதுரு எழுதிய முதல் திருமுகம், 1:18-19 நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்கள் பூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர்மதிப்புள்ள இரத்தமாகும். ஆம், என் அன்பு மக்களே, பழைய ஏற்பாட்டிலே மனுக்குலத்தினுடைய பாவங்களுக்காக காளையும் கிடாயும் ஆடும் பலியிடப்பட்டது. ஆனால் அவற்றினுடைய இரத்தம் மனிதனுடைய பாவத்தை போக்காது. உங்கள் பாவங்களை போக்குவதற்காக ஒரே பேரான மகன் தம்மை பலியாக்கினார். கொலோசெயர் 2:14 சொல்வதை பாருங்கள். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்துவிட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்துவிட்டார். ஆவின் அன்பு மக்களே, நீங்கள் இனி பாவத்தின் மக்கள் அல்ல, நீங்கள் இருளின் மக்கள் அல்ல, நீங்கள் சாபத்தின் மக்கள் அல்ல, நீங்கள் அருளின் மக்கள், கிருபையின் மக்கள், இரக்கத்தின் மக்கள், எமது மக்கள். அப்படிப்பட்ட மக்களாய் நீங்கள் வாழ இதோ இந்த நாளிலே உங்களை நாம் அழைக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் மகிமையின் தேவனே, தோன்ற காலை நேரத்தில் அப்பா நாங்கள் உங்களோடு கூட தகப்பனே உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் போற்றவும் புகழவும் இந்த புதிய நாளை தந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவாதி தேவனே, நீர் இரக்க மிகுந்தவர், பேரன்பு மிக்கவர், கிருபை நிறைந்தவர் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினால் தான் தகப்பனே எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா மீட்டு கொண்டிருக்கிறப்பா, அதற்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கொடுத்து நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கிறப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக கல்வாரியில் நீர் சிந்திய உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொருவரும் தெளிக்கட்டும் அப்பா, ஒவ்வொருவரும் பரிசுத்தப்படட்டும் தகப்பனே. இந்த காலை நேரத்தில் ராஜா யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. அவர்களை ஒவ்வொருவரையும் தகப்பனே உம்முடைய பரிசுத்த இரத்தம் அப்பா அவர்களை பரிசுத்தப்படுத்தட்டும் தகப்பனே. உள்ளும் புறமும் தூய்மை ஆக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய கல்வாரில் நீர் சிந்திய அந்த இரத்தத்தினால் தகப்பனே எங்களுடைய உச்சந்தலை முதல் கொண்டு உள்ளாங்கள் வரை தகப்பனே ஆண்டவரை கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமா கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய தீய சிந்தனைகளால் நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களின் தகப்பனே நீருடைய இரத்தத்தினால் கழுவ வேண்டுமா கேட்கிறோம் தகப்பனே. அது மட்டும் இல்லை தகப்பனே, எங்களுடைய நாவினால் நாங்கள் பேசிய தீய வார்த்தைகளை நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. அவற்றையும் தகப்பனுடைய கல்வான் இரத்தத்தினால் கல்வி தகப்பனே. எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் உமக்கு விருப்பமானவைகளாக இருக்க நீர் அமைய வேண்டுமாய் கேட்கிறோம் தகப்பனே. எங்களுடைய உள்ளம் தகப்பனே மகா கேடும் திருக்கும் இருந்ததுக்கப்பா, அந்த உள்ளத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே. ஏனென்றால் தகப்பனே, உள்ளம்தான் தகப்பனே எல்லா காரியிலும் மகா கேடும் வஞ்சனையுமாய் இருக்கிற தகப்பனே. அவற்றை பரிசுத்தப்படுத்து உடைய கல்வான் இரத்தத்தினால் கழுவி தகப்பனே. தீய சிந்தனைகள், தீய எண்ணங்கள், போட்டிகள், பொறாமைகள், ஆண்டவரே பிறரை நாங்கள் விரோதமாக பேசி அவர்களை துக்கப்படுத்திய நாட்களையெல்லாம் தகப்பனே நினைத்து பார்க்கிறோம் தகப்பனே. அதையெல்லாம் தகப்பனே இரத்தத்தினால் கழுவும் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் தூய வாழ்வு வாழவும் நிலை வாழ்வு வாழ்வதற்கு உம்முடைய ஒரே மகனை கொடுத்திரு தகப்பனே. அந்த மகன் தகப்பனே ஆண்டவரே ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் அப்பா, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் தகப்பனே எங்களுக்காக அந்த கல்வாரில் சிந்தினார் தகப்பனே. அந்த கல்வாரில் கூட தகப்பனே அவர் சொல்லன்னா பாடுகள் அனுபவித்த போது தகப்பனே அவரிடத்தில் ஆண்டவரே எந்த விதமான வஞ்சனை
நிந்தையோ பொறாமையோ போட்டியோ கசப்போ எதுவும் இல்லாமல் தகப்பனே, மன்னிப்பு என்ற அந்த அன்பான வார்த்தை மட்டும்தான் இருந்தது தகப்பனே. அப்படிப்பட்ட அந்த நல்ல உள்ளத்தை நீர் தர வேண்டுமாய் கேட்கிறோம் தகப்பனே. நாங்களும் தகப்பனே இந்த இரத்தத்தினால் தகப்பனே அன்று யோகும் யோகும் வீட்டார் எவ்வாறு வேலி எடுத்து பாதுகாத்து கொண்டு அந்த ரோட் இரத்த கோட்டைக்குள் நாங்கள் மறைத்து தகப்பனே தீய வழியில் செல்லாமல் நீர் காட்டிய இதுதான் வழி, இதிலே நடந்து செல்லுங்கள் என்று சொன்னது போல தகப்பனே அந்த பரிசுத்தமான பாதையில் நடக்க அப்பா நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கேட்கிறோம் தகப்பனே. நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த மகிழ்ச்சியை தகப்பனே, இந்த கல்வாரி அன்பை தகப்பனே, நீர் வெளியேற பெற்று உம்முடைய விலையை கிரயம் பண்ணி எங்களை மீட்டுக்கொண்ட அந்த இரத்தத்தின் மூலம் தகப்பனே நாங்கள் பிறருக்கு எடுத்து சொல்லி அந்த பாவ சூழலில் இருப்ப ஒவ்வொருவரையும் தகப்பனே ஆண்டவரே நல்ல வழியில் நடத்துவதற்கும் அவர்களும் தூய்மையான வாழ்வு வாழ்ந்து அந்த பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று வர வழிகாட்டுவதற்கு ஒரு முன்மாதிரியாக உண்மையான வாழ்வு வாழ்ந்தீர் கிருபை செய்ய வேண்டுமா கேட்கிறோம் தகப்பனே. ஏனென்றால் தகப்பனே சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுவிக்கும் என்று சொல்லியிருக்கப்பா. இந்த இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்க போறவர்களாக மட்டும் இல்லாமல் தகப்பனே அந்த வார்த்தையின் பிரகாரமாக நடக்கவும் அதை பிறருக்கு எடுத்து சொல்லத்தக்க ஞானத்தையும் புத்தியும் தாரும் தகப்பனே. நாங்கள் ஆண்டவரை நடந்து செல்கின்ற பாதையில் கூட தகப்பனே பிறரை பார்த்து பார்க்காமல் போயிருக்கிறோம் தகப்பனே. அவர்களுடைய ஏக்கத்தோடு பார்த்து நம்மிடம் பேசுவார்களோ பேச மாட்டார்களோ என்று கேட்கின்ற அந்த கண்களை கூட நாங்கள் பார்க்காமல் சென்றிருக்கணுமாப்பா. அப்படியெல்லாம் இல்லாமல் தகப்பனே நல்ல பாதையில் சென்று அவர்களையும் நல்ல முறையில் வழிநடத்த நீர் எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தர வேண்டுமா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன்.